மக்கள் வணக்கம் வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் சாமுவேல் வள்ளியூர்லேருந்து பேசுறேன். சாமுவேல் வள்ளியூர்லேருந்து பேசுறீங்களா? என்ன செய்யறீங்க சாமுவேல்? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். 12th படிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி யாரு? உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். என்ன கண்டுபிடிச்சார் அவரு? தொலைக்காட்சியுடைய ஒளி அளவை நன்றாக குறைத்து விட்டு நேரடியாக தொலைபேசியில் பேசுங்க. உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை, கரகரன்னு இருக்குது. இணைப்பில் இணைப்பு சரியாக இருந்தால்தான் நம்மளுடைய உரையாடல் மிக சரியாக இருக்கும். உங்களுக்கு புத்தகம் பரிசாக கிடைக்கும். அதனால் நல்ல ஒன்று, நீங்கள் உங்களோடு ஒத்துழைத்து பேச வேண்டும். சாமுவேல் சொல்லுங்க, என்ன 12th படிக்கிறீங்க? உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னீங்க, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. பல்பா? ஆமா. சரி, பல்புல அவருக்கு முக்கியமா கண்டுபிடிச்ச என்ன வருது அதுல? மின் விளக்கு தான் பொதுவா தெரியுது. சரி, அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. ரொம்ப அது தொடர்பா ஒரு கேள்வி கேட்க போறோம். வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன உடனே, அதாவது ஒரு மின்சார பல்பு இருக்கா, அந்த பல்பு தவறி கீழே விழுது, இல்ல நீங்க லேசா போடுறீங்க, மின்சார பல்பு கீழே விழும் பொழுது மிகப்பெரிய ஒலி ஏற்படுவது ஏன்? சரியான அதாவது உள்ளே இருக்கக்கூடிய வாயு வந்து இனர்ட் கேசஸ், மந்த வாயுக்கள், அல்லது வெற்றிடத்தில் இருக்கும், குறைந்த மிக மிக குறைந்த வெற்றிடம் இருக்கும், அதாவது அழுத்தம் குறைவாக இருக்கும். உள்ள அழுத்தம் குறைவாக இருப்பதால் பல்பு உடைந்த உடனே அந்த அழுத்தத்தை நிறைவு செய்வதற்கு வெளியே இருக்கக்கூடிய காற்று வேகமாக அதை நிறைவு செய்ய வரும். அப்படி வரும்பொழுது அந்த காற்று மூலக்கூறுகள் அதிர்ந்து டமால்னு ஒரு சத்தம் வரும். பல்பு உடையிறதுனால இல்லை, காற்று வேகமாக உள்ளே போகிறதுனால டம்முன்னு சத்தம் வருது. இந்த பரவாயில்ல. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த நேயர் யார் இணைப்பில் கண் பார்க்கலாம்? மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். பேர் சொல்லுங்க. ரேஷ்மா, சென்னையிலிருந்து பேசுறோம். சென்னையிலிருந்து யார் பேர் என்ன? ரேஷ்மா. ரேஷ்மா, எந்த பகுதி சென்னையில? முகப்பேரி கிழக்கு. முகப்பேரி கிழக்கு. பெரிய எம்எல்ஏ தொகுதி மாதிரி சொல்றீங்க, கிழக்கு. சரி, என்ன படிக்கிறீங்க? 9th வகுப்பு. 9th வகுப்புங்களா? சரி, உங்களுக்கு பிடித்த விஞ்ஞானி யாரு? நியூட்டன் பிடிக்கும். நியூட்டன். சரி, கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. புவியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வாயு எது? கேக்கல. பூமியினுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வாயு, கேஸ், என்ன கேஸ்? Which gas is controlling the temperature of the earth? கார்பன் டை ஆக்சைடு. வெரி குட். கார்பன் டை ஆக்சைடு என்பது மிக மிக சரியான விடை. வந்து அதான் அந்த பசுமை குடில் வாயுன்னு சொல்றோம், கிரீன் ஹவுஸ் கேஸ். வந்து இப்ப சோதனை செய்யலாமா உங்களுக்கு? இங்க ஒரு கொட்டாங்கச்சி மாதிரி தொங்குது, அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. அது என்ன இருக்கு? இந்த பாருங்க, இந்த மேல இது இருக்கு பாருங்க, ஒரு பேப்பர் மேல வந்து ஒரு தாள் இருக்கு. ஆமா, அந்த தாள் இருக்கு, அந்த தாள் உள்ள இருந்து ஒரு நூல் வருது. இங்க வந்து அதை கட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறோம்? அந்த மிட்டாய் வைக்கிறவங்க இதை சுத்துறோம். அப்படி வந்து இங்க பாரு, ஒடியா 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 மிட்டாய் வைக்கிற மாதிரி இருக்கா? ஆமா. இப்ப கேக்குற கேள்வி, எப்படி இந்த ஒலி வருகிறது? நம்ம வந்து இந்த பொம்மையை வாங்கி சுத்தி பாக்குறோம். அப்படி சுற்றி பார்க்கும்பொழுது இங்க இருக்கு பாருங்க, அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து ஒரு நூல் வருது. இந்த நூல் இந்த பக்கம் ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த குச்சியினுடைய நுனியில ஒரு பிசின் மாதிரி ஒரு பொருள் இருக்கு. அதுல கட்டிருக்கான், சுத்தி கட்டிருக்கிறான். நல்லா இறுக்கி கட்டல, இங்க பாருங்க, நல்லா அதை சுத்தி இங்க இழுத்து சத்தம் வருது பாருங்க. அது ஒரு ஒரு வளைய மாதிரி போட்டு கட்டிருக்கிறான், அப்பதான் சுத்த முடியுங்க பாருங்க. நல்ல அருமையா சத்தம் வருது, ஒலி வருகிறது. அதற்கான காரணம் என்ன?
உள்ளுக்குள்ள கோலி குண்டு எல்லாம் இல்ல, கோலி குண்டு நீங்க திறந்து பாத்தீங்களா? இல்ல இல்ல, அப்ப பாருங்க உள்ள கோலி குண்டு இருந்தா சத்தம் கேட்கணும் இல்ல, உள்ள ஒண்ணும் கிடையாது. இதுல ஆட்டி பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்ல, இங்க பாருங்க ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இதை ஏன் காட்டுறோன்னா, சில அறிவியல் கருவிகள், பொம்மை போன்ற அறிவியல் கருவிகள் நம்மளுடைய திருவிழாக்கள்ல இதெல்லாம் கடையில விக்கிறாங்க. காற்றோட எந்த காற்று, காற்று எங்க இருக்கு? வளிமண்டலத்துல காற்று இருந்தா உராய்ந்தா சத்தம், கையை வந்து உராயிறேன் சத்தம் வரலையா? இப்படி கையெல்லாம் ஆட்டி விட்டா உராயிற மாதிரி தானே இருக்கு, அப்ப சத்தம் வலி வரணுமே, வரலையா? சுத்துறதுக்கு, அப்ப இங்க வந்து சுற்றும் பொழுதுதான் இந்த வந்து சத்தம் வருது. அப்ப அந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னால அது வட்டப்பாதையில போகுது. ஒலி வருவதற்கான காரணம் என்ன? காற்றை கிழிக்கலாம் செய்யாது. அதாவது இங்க என்ன நடக்கணும் பாருங்க, வந்து அதாவது இங்க என்ன பார்க்கணும், இந்த இங்க இருக்க பாருங்க இந்த பொம்மை, இதுல வந்து நூல் இருக்கு, இந்த கையில இருக்க நூல், இந்த நூல் இது சுத்தி கட்டிருக்கிறோம். அந்த மறு முனை இங்க இந்த தாள், இங்க ஒரு தாள் இருக்கு, இது வந்து ஒரு டமரம். இந்த மத்தளத்துல தோல் இருக்குல்ல, இந்த பாருங்க அந்த தோல் மாதிரி இது செயல்படுது. இப்ப என்ன ஆகும், இங்க போய் இதுல இதுல அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டொங் டொங் சத்தம் வரும், இங்க பாருங்க சத்தம் வருது. அப்ப இது சுற்றும் பொழுது இந்த உராய்வை ஏற்படுத்த, நூல் இந்த குச்சியில ஒரு உராய்வை ஏற்படுத்துகிறது. அந்த உராய்வு அதனுடைய அதிர்வுகள் நூல் வழியாக கடத்தப்பட்டு எங்க போகுது, இந்த இதுக்கு போகுது. அந்த டமாரா இருக்கு பாத்தியா, மத்தளம், இதான் மத்தளம். அந்த மத்தளத்துக்கு உள்ளே போய் அங்கே மத்தளத்தை அதிர்வுற செய்கிறது. மத்தளத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்றும் அதிர்வடையும். அப்ப ரெண்டும் சேர்ந்து அதிர்வடையும் பொழுது மிகப்பெரிய ஒலி வரும். வந்து இந்த பாருங்க, இப்ப இழுத்து வச்சுக்கிட்டு அழகா வருது. இப்ப நான் என்ன செய்யறேன், நூலை மட்டும் பிடிச்சிக்கிறேன் அப்படி. இப்ப நூலை மட்டும் பிடிச்சி சுத்தினா வராது பாருங்க, பாருங்க அவ்வளவு சத்தம் இல்ல. சும்மா சுத்தினா, நூலை பிடிச்சி சுத்தினா வர்றது இல்ல, ஆனா குச்சியை பிடிச்சி சுற்றும் பொழுது இங்க இருக்கக்கூடிய உராய்வின் காரணமாக அழகா வருது பாருங்க. மிக மிக எளிமையான சோதனை, பரவாயில்ல. உங்களுக்கு நல்ல சோதனை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தொடர்ந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள்.